Hello friends, welcome back to my channel. In this channel, we have a different video. So, skip the video full. எங்க வீட்டு செல்லக்குட்டி பெட்டி இவரே மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்ல வளர்க்க மாட்டாங்க டர்ட்டில நாங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி இவர வளக்குறோம் சோ வாங்க டீடைலா பார்க்கலாம் இவன் பாருங்க எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரும்போது இவ்ளோ சைஸ் தான் இருந்தா ஒரு 1 ரூபி காயின் சைஸ் தான் இருந்தானே இது வந்து பேக் சைடு நான் பிக் எடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரண்ட் சைடு பாருங்க இப்படி தான் இருக்கா கை கால்லாம் உள்ள எடுத்துட்டார் அவரு நம்ம யாரோ டச் பண்ணதோ அதை ஃபீல் பண்ணிட்டு இப்படி இருக்கு பாருங்க டிஃபரண்டா பார்க்கவே இல்ல First time தண்ணில விட்டோம் ஒரு சின்ன பவுல்ல கடையில இருந்து வாங்கிட்டதுக்கு அப்புறம் தண்ணில விட்டதும் ஒரு கால் கையலாம் பாருங்க எவ்வளவு குட்டியா கியூட்டா இருக்கானே ரொம்பவே இவனுக்கு வந்து நாங்க நீஞ்சா டர்ட்டில் சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நீஞ்சா அப்படினு பேர் வச்சிருந்தோம் வீட்ல வால் பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு பார்க்கறாரு ஒரு டிஃபரண்டா என்னடா வேற பிளேஸ் எடுத்துட்டு வந்தாங்களே சொல்லிட்டு அவன் எங்களோட பழகுறதுக்கு ஒரு 1 வீக் ஆச்சு 1 வீக் இப்படி தான் சைலண்டாவே இருந்தான் எதுமே சாப்பிடவே இல்ல ஒரு 1 வீக்கா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு என்னடா சாப்பிட மாட்டறானே ஃபிஷ் டாங்க்ல தான் இவனை விட்டுறோம் இவ்வளவு அளவு தான் தண்ணி இந்த கல்லு எதுக்கு போட்டுருக்கனோ அந்த கல்லு மேல ஏறி அவர் தூங்குவாரே நிறைய பிக்ஸ் இருக்கு நான் ஆட் பண்றேன் பாருங்க ஸ்கிப் பண்ணாம ரொம்பவே டிஃபரண்டா இருக்கு உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன் 3 मंथ्सக்கு அப்புறம் பாருங்க நம்ம நிஞ்சா குட்டி இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டாரு செம்ம ஷாக்கிங் உங்களுக்கு 1 வீக் தான் வந்து எங்களோட பழகலாம எதுமே சாப்பிடவே இல்ல ரொம்ப சைலண்டாவே இருந்தான் ரொம்பவே பயந்து பயந்து இருந்தான் அது பாக்கும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆச்சு பட் அதுக்கு அப்புறம் எங்களோட நல்ல கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டாரு சோ நல்ல சாப்பிட்டு ஜாலியா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாரு பாருங்க நான் ஸ்டார்டிங் அம்ச்ச பிக்கோ இதுக்கோ உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் இவனை எங்க நாங்க வாங்குறோம் நார்மல் பெட் ஷாப் இருக்கு பாத்தீங்களா அங்கங்க ஃபிஷ் பேர்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பெட் ஷாப்ல தான் வாங்கி இருந்தோம் பேர் வந்து 600 ஆ சோ நாங்க போன டைம்ல 1 தான் இருந்துச்சு சோ என்னடா இதன் பாக்கும்போது நல்லா இருந்துச்சே சரி வாங்களான் வாங்குனோம் 300 க்கு வாங்குனோம் நிறைய பேர் சொல்வாங்க ஆமை வீட்ல வளர்க்க கூடாது ஆமை போகுந்த வீடு விளங்காது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க என்ன சொல்லிருக்காங்க நம்ம முன்னோர்கள்னா கல்லாமை தீண்டாமை இயலாமை இதெல்லாம் தான் பொறாமை இதெல்லாம் தான் அப்படி சொல்லிருக்காங்க நம்ம தான் அத தப்பா புரிஞ்சிக்கிட்டு ஆமை போகுந்த வீடு விளங்காது ஆமை மாதிரி ஸ்லோவா இருக்கறோம் அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிட்டோம் ரொம்ப பேடாவே என்னங்க அது பாவம் பண்ணுச்சு நம்ம போய் இவ்வளோ தப்பாக கிரியேட் பண்ணிட்டோம் அதை அந்த அனிமலை அது பாட்டு அது மற்ற உயிரினம் மாதிரி அது வந்தா இருக்கு பட் நம்ம வந்து ரொம்பவே அதை பற்றி பேடாக ஒரு கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது என்னடி ஆமை வளர்க்குறீங்களா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் அதில் என்ன இருக்குடி நம் உண்மையான விஷயமே அது கிடையாது நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன் அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்க நம்ம டேங்க் கிளீன் பண்ணுறோம் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா 1 day விட்டு விட்டு இப்போ இன்னைக்கு நான் க்ளீன் பண்ணுறேன்னா நாளைக்கு பண்ண மாட்டேன் அதுக்கு நெக்ஸ்ட் டே பண்ணுவேன் இந்த மாதிரி 1 day விட்டு விட்டு நான் க்ளீன் பண்ணுவேன் ஃபிஷ் டேங்க் தான் இது நார்மல் ஃபிஷ் டேங்க் ஸ்மால் சைஸ் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக சோப் வாட்டர் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் வாட்டரில் நார்மல் போர் வாட்டர் தான் இந்த டேங்கில் ஊற்றுறோம் அது ரொம்ப வாட்டர் அதெல்லாம் நம்ம ஊற்ற தேவையில்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பாசி போல் இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு நம்ம நல்லா அந்த சோப்போட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம் சின்ன ஒரு பவுலில் அந்த டர்ட்டில் எடுத்து நம்ம விட்டோன்னா அவன் பாட்டு சைலண்ட்டாக இருப்பான் நம்ம அதுக்குள்ளே வாஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த க்ளீன் பண்ண டேங்கில் நம்ம டர்ட்டில் விடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி பிடிச்சிக்கலாம் நார்மல் போர் வாட்டர் பிடிச்சா போதும் இப்போ பாருங்க நான் கால் டேங்க் தண்ணி பிடிக்கிறேன் நிஞ்சா குட்டி பாருங்க இப்போ நம்ம மாத்தி வச்ச பவுல்ல என்னடா புதுசா இருக்கு இடம்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு இப்போ நம்ம அவனை குளிப்பாட்ட போறோம் ஏன் இந்த மாதிரி நான் டேப்ல வச்சு பண்றேன்னா ஒரு மாதிரி மேல அழுக்கலாம் நம்ம ஃபுட்டு போடுறோம்ல அதெல்லாம் சாப்பிட்டு அந்த அழுக்கெல்லாம் அப்படியே மேல வளவளன்னு ஓட்டிட்டு இருக்கோம் கோவப்படுவான் இந்த மாதிரி குளிப்பாட்டும் வாய் அப்படியே ஓப்பனா திறக்கிற பாருங்க தண்ணி போட்டதும் கோவப்படுவான் இறங்க போற மாதிரி ஃபீல் பண்ணுவான் செம்மையா இருக்குல்ல அவ்வளவுதான் குளிச்சுட்டாரு இப்ப எடுத்து டேங்க்ல விட்டுடலாம் எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க டேங்க் கிளீன் பண்ணதும் 1 day அவ்வளோ அழுக்காயிடும் கிரீன் கலர்ல அந்த கிரீன் அழுக்கு எல்லாமே அவன் மேலே படிஞ்சிரும் அந்த ஓடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது மேலே படிஞ்சிரும் அதுக்காக தான் அந்த ரன்னிங் வாட்டர்ல கிளீன் பண்ணேன்
இப்போ என்ன பண்ணுவானா, அந்த கண்ணாடியில் வந்து பார்த்துட்ருப்பான், அவனோட ஷேடோ தெரியும்ல, ஸோ அதையே பார்த்துட்ருப்பான். இந்த கல்லில் வந்து அவர் ஏறி தூங்குவார், இல்லாட்டி அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணுவார், அந்த வேலைலாம் பார்ப்பார். அதுக்காக தான் இப்போ மேலே பார்த்துட்ருக்கான், அவனோட நிழல் தெரியுது. என்னடா இன்னொரு பேர் இருக்க மாதிரி அவன் பார்க்குறான். இதுதான் அந்த டேர்ட்டிலோட ஃபுட்டு, எங்கள் பேபி டேர்ட்டில் ஃபுட்டு. இது வாங்கின ஷாப்லேயே வாங்கினோம். இது இன்னொரு வெரைட்டி, நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்கியிருந்தோம், அது காலி ஆயிடுச்சுன்னு. இது உள்ள பாருங்க, பாக்குறதுக்கு நார்மல் ஃபிஷ் ஃபுட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கிரீன் கலர், எல்லாமே கிரீன் கலர், இப்படி தான் இருக்கு. இது காஞ்ச புழு நம்ம மீனுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அதுவும் இவனுக்கும் போடலாம். இப்போ நான் ஃபுட்டு இவனுக்கு போடுறேன் பாருங்க, ஒரு 10 அந்த மாதிரி போடுங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் சொல்லிட்டு, நான் வீடியோ எடுக்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குறேன் பாருங்க, சாப்பிடவே இல்லை அந்த ஃபுட்டை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான் போட்டதும். அது இல்லாமல் நான் டேங்கை பிளேஸ் மாற்றி வச்சுருக்கேன், ஸோ இடம் புதுசாக இருக்கவும் நான் வீடியோ எடுக்கவும் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. இது பாருங்கள், நம்ம டெரஸ் கார்டனில் வளர்ந்த பாலக்கீரை விதை போட்டு வளர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இதுவுமே அவனுக்காகவே நாங்கள் வளர்க்குறோம், பறிக்காமல். ஒரு 2 இலை எடுத்துகிட்டு போய் நான் போடுவேன், பறிச்சுட்டு போயிட்டு. நல்லா சாப்பிடுவான், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். அந்த கடையில் வாங்கும்போது தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி லீவ்ஸ் கேரட்டோட தோல் சாப்பிடுவான்னு சொல்லியிருந்தாங்க. பட் நினைக்கவே இல்லை, போட்டதுமே ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான். நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கிளிப்பிங்ஸு. எப்பவுமே டேங்க் ஷெல்ஃபில் வச்சுருப்போம், அங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே தான் இதை நான் எடுத்திருந்தேன். தண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்காயிடுச்சு. இப்போ நான் போட போகிறேன், அவர் ரெடி ஆகிட்டார், பார்க்குறேன் பாருங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், கிட்ட வரமாட்டான், இல்லாட்டி கிட்ட வந்து எகிரிட்டே இருப்பான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுறேன் பாருங்க லீவ்ஸ் தண்ணியில், செமையாக சாப்பிடுவான். நான் ஷூட் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இவர் எங்கள் வீட்டில் ரொம்பவே செல்லமான பெட் ஆகிட்டாரு. நம்ம வீட்டில் டாக் பூனைலாம் வளர்த்தா எவ்வளோ பெட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நம்ம வந்து டேங்க் கிட்டது நின்றதும் அப்படியே ஜம்ப் பண்ணுவான், அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாலே அதெல்லாம் பண்ண மாட்டான். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட்றது ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே கவனிச்சிட்டே இருக்காரு. வர ஆல்ரெடி நம்ம சொன்ன போல் இந்த கல் மேலே தான் ஏறி தூங்குவான், அதுக்காக தான் இந்த கல் போட்டிருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்ட்லலாம் தூங்குவார். ஒரு சிலது நான் ஷூட் பிக் எடுத்திருந்தேன், ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். பாய்.